ஹாய் காய்ஸ், நம்ம இன்னைக்கு ஒரு கவர்மெண்ட்டே வந்து ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குற மாதிரி ஒரு வெப்சைட் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி மீன்ஸ் ஜாப் வேகன்சி வந்து போஸ்ட் பண்ற மாதிரி கவர்மெண்ட்டோட ஆத்தரைஸ்டு வெப்சைட் ஒன்று இருக்கு. அந்த வெப்சைட்டை பத்தி தான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண போறேன். அப்ளை பண்றது மூலியமா நம்மளுக்கு ஜாப் கிடைக்குதா இல்ல, அதுல வந்து என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸை பத்தி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். நீங்க ஜாப் தேடிட்டு இருக்கீங்க இல்ல, நீங்க எப்படி தேடலாம், இந்த மாதிரி கவர்மெண்ட் சைட்லலாம் நீங்க தேடினா உங்களுக்கு ஜாப் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நீங்க தெரிஞ்சுப்பீங்க. என்னோட சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஐ மஸ்ட்ரஃப், நீங்க பாத்துட்டு இருக்கிறது எப்படிதானோ. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நான் வந்து சும்மா யூடியூப்ல வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்க போது சேது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பர்சன் வந்து ஒரு ஷார்ட்ஸ் வந்து போட்டிருந்தாப்ல. என்ன ஷார்ட்ஸ் அப்படின்னா, ncs.government.in அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு. அதுல நீங்க வந்து உங்க சரௌண்டிங்ல இருக்கிற, இப்ப நீங்க வந்து மதுரையில இருக்கீங்கன்னா மதுரை சரௌண்டிங்ல என்னென்ன ஜாப் வேகன்சி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கவர்மெண்ட் வெப்சைட் போர்ட்டல்லே நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து போட்டிருந்தாரு. அதோட நானும் போயிட்டு, நான் வந்து ஒரு மதுரை ரீஜியன் சேர்ந்த ஒரு பையன், நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா அந்த வெப்சைட் ncs.government.in அந்த வெப்சைட்டை கூட நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன். அந்த வெப்சைட் குள்ள போயிட்டு சர்ச் பண்ணி பார்த்தேன், இந்த மாதிரி எனக்கு சரௌண்டிங்ல என்னென்ன ஜாப் வேகன்சி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து நிறைய ஒர்க் இந்தியா இந்த மாதிரி நிறைய வந்து வேகன்சி ப்ரொவைட் பண்ற அப்ளிகேஷன் அண்ட் வெப்சைட் யூஸ் பண்ணியிருக்கேன். சரி, இது வந்து ஒரு கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு, இந்தியாவோட கவர்மெண்ட்டே இந்த வெப்சைட் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க, அப்ப இது வந்து ரொம்ப ட்ரஸ்டடான வெப்சைட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு சர்ச் பண்ணி பார்க்க போகும்போது எனக்கு மதுரை சரௌண்டிங்ல ஒரு 12-13 வேகன்சி வந்து ஷோ ஆயிருந்தது. அதோட அதுல நான் ஒரு ரெண்டு வேகன்சிக்கு வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். ஒன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெலிகாலிங் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டைப் ரைட்டிங் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. நான் நம்ம இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து நிறைய வெப்சைட் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ல வந்து கேள்விப்பட்டிருக்கோம்ல. சரி, இது வந்து ஒரு கவர்மெண்ட்டோட வெப்சைட்டு, இதில் வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு ட்ரஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நான் வந்து அப்ளை கொடுத்துருந்தேன். அப்ளை கொடுத்தக்கப்புறம் எனக்கு வந்து அந்த ரெண்டு அப்ளைக்குமே எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் வந்துருந்துச்சு. நான் அதோட டீட்டெயில்ஸ் கூட சைடில் வந்து ஷோ பண்ணுறேன், பாருங்கள். என்ன கேட்டிருந்தாங்கன்னா, இது வந்து ஒரு டெலிகாலிங் ஜாப் தான், இது வந்து ஏஞ்சல் ப்ரோக்கிங்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியும் தெரியாமல் இருக்கும். ஏஞ்சல் ப்ரோக்கிங்னா ஒரு டிமேண்ட் அக்கௌண்ட் வச்சு ட்ரேடிங் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம். அது நீங்கள் வந்து பிளே ஸ்டோரில் போய் சர்ச் பண்ணி பார்த்தா கூட தெரியும், ஏஞ்சல் ப்ரோக்கிங்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு அப்ளிகேஷன் வரும். அந்த அப்ளிகேஷனுக்கு இவங்க வந்து டெலிகாலிங் சப்போர்ட், அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுக்கறதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஓகே, ஐம் இன்ட்ரெஸ்டட். எவ்வளோ சேலரின்னு பார்த்தீங்கன்னா 18,500 ருபீஸ் வந்து சேலரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஓகே சரி, ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபர்தராக கேட்டிருந்தேன், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், இது எப்படி நம்ம வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கும்போது இதுக்கு எந்த சார்ஜுமே கிடையாது, நீங்கள் வந்து பேங்க் புக், ஆதார் கார்டு, பேன் கார்டு, உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இது எல்லாமே ஷேர் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுக்குறேன். வித்தின் ஒரு ஹாஃப் அன் ஹவர் நீங்கள் எங்கிட்ட டச்சில் இருந்தால் போதும், நான் அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருவேன், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதில் வந்து 1-2 டேஸ் வந்து எனக்கு வந்து ட்ரைனிங் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஓகே, ஐம் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டு ப்ராசஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதோட என்னோட ப்ரூஃப் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிட்டேன் அந்த பர்சனுக்கு. அதோட எனக்கு ஒரு சின்ன டவுட் என்னன்னா, நம்ம உங்ககிட்ட பேசவே கிடையாது, ஒன்லி சாட் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். சரி, நான் வந்து உங்ககிட்ட பேசணும் பிரதர், நீங்கள் எனக்கு வந்து கால் பண்ணுங்க, இல்லை நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் எனக்கு அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். அந்த பர்சன் என்ன சொன்னார்னா, இல்லை பிரதர், நான் நிறைய பேருக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு இருக்கேன், நான் வந்து இப்போ பிஸியாக இருக்கேன், நான் வந்து இப்போ என்னால் பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு. அதோட எனக்கு ஒரு கொஞ்சம் டவுட் ஆயிடுச்சு. அதோட நான் என்ன செஞ்சுட்டேன், நான் சென்ட் பண்ண எல்லா டாக்குமெண்ட்டையுமே டெலிட் பண்ணிட்டேன். டெலிட் பண்ணிட்டு எனக்கு கால் பண்ணி பேசுங்க, அதுக்கப்புறம் நான் வந்து உங்ககிட்ட நான் வந்து டாக்குமெண்ட் ஷேர் பண்ணுறேன், ஏன்னா இதில் வந்து என்னோட எல்லா டாக்குமெண்ட்டையுமே நான் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். அதோட அவர் சொல்லியிருந்தாரு, நம்மனா எனக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்மளால ஷேர் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. இப்போ வந்து இவ்வளோ பெரிய கம்பெனிக்கு வந்து வேகன்சி இருக்குது, நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம், நம்மக்கிட்ட பேசினா என்ன, இல்லை நம்ம அவங்ககிட்ட பேசணும் விருப்பப்படுறோம், ஒரு வாய்ஸ் மெசேஜ் இல்லை, எதுவுமே இல்லை, இது வந்து கம்ப்ளீட்லி ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. நான் வந்து இதை நம்பி ஒரு 2-3% வரை ரெஃபர் பண்ணேன், பிரதர் இந்த மாதிரி வந்து ஒரு வேகன்சி இருக்கு, இந்த மாதிரி ncs.government.in ஒரு கவர்மெண்ட்டோட வெப்சைட்லேயே இந்த மாதிரி போட்டிருந்தாங்க, நான் அப்ளை பண்ணேன், எனக்கு இந்த மாதிரி கிடைச்சிருக்கு, நான் 2-3% இன்ஃபார்ம் பண்ணேன். இன்ஃபார்ம் பண்ணி நான் வந்து நல்ல வேலை அவங்ககிட்ட நம்பர்ஸ் எதுவுமே ஷேர் பண்ணல, அதனால நான் தப்பிச்சிட்டேன். இப்போ வந்து அது மூலியமா நான் உங்ககிட்ட என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த மாதிரி கவர்மெண்ட் வெப்சைட்லேயே நம்மளை வந்து ஏமாத்துறதுக்கு நிறைய பேர் இருந்துட்டு இருக்காங்க. ஒரு கவர்மெண்ட் வெப்சைட் நீங்க எப்படிதான் இந்த ஒரு செல்லரோட ஐடியை வந்து வெரிஃபை பண்ணாமல் நீங்கள் போஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இது வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி ஒரு வெப்சைட், தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனாக கூட ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாம். இது வந்து ஒரு கவர்மெண்ட் வெப்சைட்டில் ஒரு வேகன்சி போஸ்ட் பண்ணுறாங்க, வேகன்சி போஸ்ட் பண்ணி இப்படி நம்மளை ஏமாத்துறதுக்காக நம்மளோட டாக்குமெண்ட்ஸ் வச்சு எதுவும் பண்ணணும்னு நினச்சா பண்ணலாம், நம்மக்கிட்ட அமௌண்ட் வாங்கணும்னு நினச்சி ஏதாவது பண்ணணும்னு நினச்சாலும் பண்ண முடியும். அப்போ வந்து இவ்வளோ பெரிய ஸ்கேம் வந்து ஒரு கவர்மெண்ட் வெப்சைட்டில் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த வெப்சைட்டுக்கு வந்து கவர்மெண்ட் சைடில் யாராவது இருக்காங்கன்னா அவங்ககிட்டையும் ஷேர் பண்ணுங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, நீங்கள் வந்து செக் பண்ணிட்டு அப்புறம் வந்து அப்ரூவல் பண்ணுங்க. ஒரு தேர்ட் பார்ட்டி சைட் வந்து நம்ம நம்பாமல் ஒரு வேகன்சிக்கு வந்து நம்மளை ஏமாத்திடுவாங்கன்னு நம்ம நினப்போம், ஆனால் கவர்மெண்ட் சைட்லேயே இவ்வளோ பெரிய விஷயம் வந்து நடந்துட்டு இருக்கு. அதனால ஒரு வேகன்சியை பொறுத்தளவு நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் எதுவும் ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி
நீங்கள் வந்து அதை வெரிஃபை பண்ணிக்கோங்க, க்ராஸ் வெரிஃபிகேஷன். நம்மளை எப்படி அவங்க வெரிஃபை பண்ணோன்னா என்னோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்களோ அந்த மாதிரி அது என்ன கம்பெனி, என்ன ரோல், அவங்க கம்பெனி என்ன இருக்குன்னு நான் வந்து பார்க்க முடியுமா, இதை என்கிட்ட பேசுங்க. எல்லாத்தையுமே கன்ஃபார்ம் பண்ணக்கப்புறம் உங்களோட டாக்குமெண்ட்ஸை ப்ரொவைட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு இது வந்து தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஜாப் பற்றி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க, ஜாப் கிடைக்காம இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. என்னோட சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட் மீ.